ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரை எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச கடலை மிட்டாய் எப்படி செய்யலான்னு தாங்க பார்க்க போகிறோம். கடலை மிட்டாய் நிறைய பேர் வீட்டில் ட்ரை பண்ணியிருப்பீங்க, ஆனால் பர்ஃபெக்டாக வருமா அப்படின்னா கண்டிப்பாக வராது. ஏதாவது ஒரு பதம் மிஸ் ஆனால் கூட நம்மளுக்கு பர்ஃபெக்டாக ரெடியாகி கிடைக்காது. இன்றைக்கி நான் பண்ணுற மெஷர்மெண்ட்டில் நீங்கள் சூப்பராக பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக உங்களுக்கு ரெடியாகி கிடைக்கும். ஸோ வாங்க, இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் வந்து வீடியோவை டீட்டெயிலாக ஃபுல்லாக பாருங்கள். ஸ்கிப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியாது, ஏன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் நான் இடையடையாக கொடுத்துருப்பேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. இதில் சரியாக 1.5 கப் அளவுக்கு நான் நிலக்கடலை எடுத்திருக்கேன். நிலக்கடலை பார்த்தீங்கன்னா நம்ம வேக வச்சு சாப்பிட்றதுக்காக நம்ம கடையிலேருந்து வாங்குவோம்ல, அந்த மாதிரி நிலக்கடலையாக வாங்கிக்கோங்க. வறுத்த கடலை வாங்காதீங்க. இப்போ இது சரியாக 1.5 கப் அளவுக்கு நம்ம எடுத்திருக்கோம். இப்போது இதை போட்டுடலாம். பேனை வந்து ஹீட் பண்ணிக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வைக்காமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் டைம் ஆகும்போது நம்ம லோ ஃப்ளேமில் மாற்றிக்கலாம். இப்போ வந்து லைட்டாக வறுத்து விட்டுட்டே இருங்க. நம்ம ஒரு 10 நிமிஷம் கிட்ட இதை வந்து நல்லா வறுத்தெடுக்க போகிறோம். அப்போ தான் இதில் தோல் உறிஞ்சிட்டு நல்ல ஒரு சத்தம் வரும். அந்த டைமில் தான் நம்ம வந்து இதை எடுக்கணும். ரொம்ப நேரம் நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு வறுத்தோன்னா இது வந்து கருகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ பாருங்கள், கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு, ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா வறுபட்டுருச்சு. இந்த டைமில் ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு செக் பண்ணுறதுக்காக ஒரு கடலை எடுத்து இந்த மாதிரி உரித்து பார்த்தீங்கன்னா உரிக்க வரும். அப்புறமா ரெண்டாக உடைக்க கூட நம்மளுக்கு ஈஸியாக வரும். இதுதான் நம்மளுக்கு சரியாக எடுக்கிறதுக்கான தருணம். இந்த டைமில் நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து நல்ல ஒரு தட்டில் நம்ம மாற்றிடலாம். மாற்றிட்டு இந்த சூடாக இருக்கும்போதே நம்ம இதோட தோலை வந்து உரித்து எடுத்துக்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும்னா, நீங்கள் வந்து ஏதாவது பாக்ஸோ டம்ளரோ அந்த மாதிரி ஏதாவது எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், நான் எடுத்த மாதிரி எடுத்துகிட்டு இதை இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ வந்து இந்த தோலும் இலகி வரும். இந்த கடலை பார்த்திங்கன்னா ரெண்டாக உடஞ்சி கிடைக்கும். நம்மளுக்கு கடலை ரெண்டாக பிரிஞ்சு தான் வேணும். முழுசு முழுசாக இருந்தால் நம்மளுக்கு கடலை மிட்டாய் பர்ஃபெக்டாக வராது. அதனால் இந்த மாதிரி நல்லா உடச்சி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், நல்லா வந்து நம்ம எல்லாத்தையும் உடச்சி எடுத்துட்டோம். இதில் 1-2 முழுசாக தான் கிடக்கும், அது பரவாயில்ல. நம்ம எதை எவ்வளோத்துக்கு நம்மளால் ரெண்டாக முறிக்க முடியுமோ அந்த அளவுக்கு முறித்து எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம மாற்றி வச்சுட்டு பாக்ஸ் ரெடி பண்ணி எடுத்துக்க போகிறோம். இது வந்து முதல்ல நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கிறது ரொம்பவே முக்கியம். ஏன்னா நம்ம கடலை மிட்டாயை செட்டாக வைக்கும்போது நம்ம ஆல்ரெடி ப்ரிப்ரேஷன் இல்லாமல் வச்சுட்டோன்னா அதே ஒரு ஷேப்புக்கு அது வந்து அப்படியே செட் ஆயிரும். அதனால் முதல்ல இதை பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு பாக்ஸில் சில்வர் ஃபாயில் ஷீட்டு தான் அப்ளை பண்ணியிருக்கேன், ஒரு ஸ்கொயர் ஷேப்பில். நீங்கள் இதுக்கு பதிலாக பட்டர் ஷீட்டு போட்டுக்கலாம், இல்லைன்னா நார்மலான டிஃபன் பாக்ஸில் கொஞ்சம் ஆயில் கூட அப்ளை பண்ணி போட்டுக்கலாம். இதை ரெடி பண்ணி வச்சுட்டு இதை மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ அதே பேனில் நான் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். மெஷர்மெண்ட் பார்த்துக்கோங்க. 1.5 கப் அளவு நிலக்கடலைக்கு 1/2 கப்பு சர்க்கரை அப்படிங்கிறது தான் சரியாக இருக்கும். நம்ம அதிகமாக சேர்த்துட்டோம்னா இனிப்பு வந்து ஜாஸ்தியாக இருக்கும். பர்ஃபெக்டாக கடையில் கிடைக்கிற மாதிரியே வேணும்னா இதே மெஷர்மெண்ட்டில் பண்ணிக்கோங்க. இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம நல்லா வந்து காய்ச்சி எடுத்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த பாகில் நிறைய தூசு அழுக்கு எல்லாமே இருக்கும். அதனால் கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுட்டு இது எல்லாம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து இதை வடிகட்டிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா வந்து கரைஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம அதே பேனில் இதை வந்து வடிகட்டி விட்டுடலாம். இந்த மாதிரி பேனை வந்து லைட்டாக அலசிட்டு அதில் வந்து இந்த மாதிரி ஒரு அரிப்பு வச்சுட்டு நல்லா வந்து வடிகட்டி எடுத்துக்கோங்க. அப்போ பார்த்திங்கன்னா இதில் தூசு அழுக்கு இருக்காது. ஒரு வேளை தூசு அழுக்கு நம்ம அப்படியே பண்ணிட்டோன்னா மிட்டாய் சாப்பிடும்போது எடை எடையாக கல் மண் எல்லாம் கடிபடும். அது வந்து நம்மளுக்கு சாப்பிட முடியாது, வேஸ்ட் ஆயிரும். அதனால் இதை வந்து நீங்கள் கவனமாக பார்த்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம பாகு பதம் கண்டிப்பாக செக் பண்ணணும், அது ரொம்பவே முக்கியம். இதை நல்லா வந்து நம்ம கொதிக்க விட்டுடலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, இல்லைன்னா பாகு வந்து கறிய ஆரம்பிச்சிடும், ஒரு கசப்பு டேஸ்ட்டு வரும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம செக் பண்ணணும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக கொதிச்சிட்ருக்கு. இப்போ கொஞ்சம் நல்லாவே கொதிச்சிருக்கு, ஒரு 2 நிமிஷம் கிட்டே ஆயிருக்கு. இந்த டைமில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா, சமையல் சோடா இருக்குல்ல, அது சேர்க்கணும். எதுக்காகனா இதுதான் கடலை மிட்டாய்க்கு நல்ல ஒரு கிறிஸ்பினஸ் கொடுக்கும். சாப்பிடும்போது இது வந்து கடைகளில் சேர்ப்பாங்க, அதனால இதை வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இது வந்து ரொம்பவே முக்கியம். இப்போ இதுவும் சேர்த்துட்டு நம்ம பாகு பதம் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு அதில் உள்ளே விட்டு பாருங்கள். அப்போ வந்து உடையணும். உடையாமல் லைட்டாக வந்துட்டு இழுப்பட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஜெல்லி மாதிரி இருக்குதுன்னா அது வந்து பதம் கிடையாது. இப்போ பாருங்கள், கொஞ்சம் ஜெல்லி மாதிரி தான் இருக்குது, கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்குது. இருந்தாலும் 1 நிமிஷம் கிட்ட நம்ம வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிப்போம். 1 நிமிஷம் கழித்து இப்போ பார்க்கலாம். அப்போ பாகுபதம் கரெக்டாக நமக்கு ரெடியாகி இருக்கும்.
இப்போ பாருங்கள் கலர் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகிட்டுருக்கு. இந்த டைமில் கவனமாக இருங்க, லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, இல்லைனா கசப்புத்தன்மை நம்மளுக்கு இந்த பாகில் வர ஆரம்பிச்சிடும். இப்போ ஒரு நிமிஷக்கிட்ட ஆயிருக்கு, நம்ம வந்து கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி விட்டுட்டு நம்ம கையில் எடுத்து பார்க்கும்போது உடைக்க வரணும், அதுதான் சரியான பதம். இப்போ பாருங்கள் நான் எடுத்து உடச்சி காட்டுறேன். இந்த மாதிரி ரெண்டாக உடச்சி பாருங்கள், கல் எப்படி உடையுமோ அந்த மாதிரி உடையணும், அதுதான் கரெக்டான பதம். இப்போ நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ உடனேவே நம்ம வந்து அந்த கடலையை இது கூட சேர்த்துடலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, ஸ்டவ்வை ஆஃப் பண்ண வேண்டாம். இப்போ இந்த கடலையை சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுட்டே இருங்க. இது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் நம்ம கைவிடாமல் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருக்கணும். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணாதீங்க. எதுக்காகனா, நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கிளறி விடும்போது டக்குன்னு அப்படியே செட் ஆயிரும், பேன்லே செட் ஆகிற வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போ ஒரு 10 செகண்ட்கிட்ட நம்ம இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருக்கும்போது பாகு வந்து எல்லா இடத்துலையுமே படும். நமக்கு பார்க்கும்போது கடலை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும், பாகு கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இதுதான் பர்ஃபெக்டான ஒரு ஸ்டேஜ், பாகு வந்து கம்மியாக தான் இருக்கணும். நம்ம அந்த டைமில் இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருந்தோன்னா கொஞ்சம் நேரத்திலே பாகு எல்லாமே கடலை கூட சேர்ந்துடும். இப்போ பாருங்கள் நல்லா வந்து சேர்ந்துருச்சு. இப்போ வந்து இதை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த சில்வர் ஃபாயில் ஷீட்டில் நம்ம வந்து போட்டுடலாம். இப்போ இதை உடனே போட்டுருங்க. இப்போது எல்லாமே நம்ம டக்கு டக்குன்னு பண்ணணும், இல்லைன்னா செட் ஆயிரும். இதை போட்டதுமே இதில் பாருங்கள் ஒரு டம்ளர் அல்லது ஏதாவது கிண்ணம் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி நல்லா இருத்தி எடுத்து விட்டுக்கோங்க. அப்போ தான் ஈவனாக எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட்டாக ஒரே லெவலுக்கு நம்மளுக்கு கிடைக்கும். இது ரொம்ப முக்கியம். நீங்கள் இந்த மாதிரி நல்லா வந்து தேய்ச்சி எடுத்துக்கோங்க. டம்ளரில் நெய்யோ எண்ணெயோ போட்டுட்டு தான் நீங்கள் இந்த மாதிரி பண்ணணும், இல்லைனா ஒட்டி பிடிக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ ஓகே, இப்போ எல்லா இடத்துலையும் ஈவனாக படுற மாதிரி நம்ம எல்லாத்தையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம இதை அப்படியே எடுத்துடலாம் வெளியே. அந்த டப்பாலேருந்து நம்ம சில்வர் ஃபாயில் ஷீட்டை வெளியே எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ உடனேவே நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, இல்லைனா ஆறி போயிருச்சுன்னா நம்மளுக்கு கட் பண்ண வராது, அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரு கத்தி அல்லது பீஸா கட்டர் ஏதாவது இருந்துன்னா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணும்போது ஏதோ ஜெல்லி மாதிரி வர மாதிரி தான் உங்களுக்கு தோணும், ஆனால் அந்த டைமே நம்ம கட் பண்ணி வச்சுக்கணும், இல்லைனா ஒரு 10 நிமிஷத்தில் இது வந்து நல்லா செட் ஆயிரும். இப்போ இதை வந்து நான் ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் தான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ நீங்கள் அந்த ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த டைமில் உருண்டை கூட பிடிச்சி எடுத்துக்கலாம், சூப்பராக வரும். கடைகளில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் தான் இருக்கும். இப்போ ஸ்கொயராக இதை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு கப் வச்சு இருத்தி விட்டுக்கோங்க. இப்போ அதை அப்படியே செட் பண்ண விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். பாருங்கள் பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு. எந்த அளவுக்கு செட் ஆகிருக்குன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். பாருங்கள் முறிக்கும்போது எவ்வளோ ஈஸியாக வருதுன்னு. இது ஏன் வருதுன்னா, நம்ம கட் பண்ணி ஆல்ரெடி வச்சுருந்தனால தான் இந்த மாதிரி ஷேப்பில் கிடச்சிருக்கு, இல்லைனா நம்ம தோன்ற ஷேப்பில் நம்ம எடுத்துக்க வேண்டியதுதான். இப்போ பாருங்கள் எல்லாமே நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ அவ்வளோதான். கண்டிப்பாக நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நான் பண்ண மாதிரியே மெஷர்மெண்ட் வந்து பார்த்து பண்ணிக்கோங்க, அப்போ உங்களுக்கும் பர்ஃபெக்டாக வரும். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர், பாய் பாய்.